இப்ப இந்த பணம் எப்படி வந்துச்சுங்க? தெரியல சார். என்னமா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க இங்க தான இருந்தீங்க? இவ்வளவு பணம் இருக்கு, உங்களுக்கு தெரியாம எப்படி வந்துச்சு? சார், சத்தியமா எனக்கு தெரியல சார். இதுக்கு இடையில வேற என்னமோ நடந்திருக்கு. பாத்தீங்களாமா, இது நம்ம கொண்டு வந்த பணம் 10 லட்சம். சொல்லுமா, பணம் எப்படி வந்துச்சு? சார், எனக்கு தெரியல சார். இந்த பணம் நான் கொடுத்ததுதான். இது என்னோட பேக் தான். பிரியாவை கடத்திட்டு போன் பண்ணி 10 லட்சம் கொடுத்தாதான் பிரியாவை விடுவோம்னு சொல்லி மிரட்டினாங்க. வேற வழி இல்லாம பணத்தை நான் அங்க இங்கேன்னு புரட்டி அவங்க சொன்ன இடத்துல கொடுத்தேன். ஆனா அதுக்கப்புறம் அவங்க பிரியாவை விடல சார். அத்தை, இதுக்கு மேல என்ன ஆதாரம் தான் வேணும்? நீங்க கொடுத்த பணம் கரெக்டா இங்க இருக்கு. அப்படின்னா சக்தி தான் பிரியாவை பணத்துக்காக கடத்திருக்கா? பணம் கூட போனா போதுன்னு விட்டுலாம். அநியாயமா பிரியாவை கொன்னுட்டியடி. இதுக்கு நீ கடவுள் கிட்ட பதில் சொல்லி ஆகணும்டி. கான்ஸ்டபிள், அந்த பணம் கஸ்டடியில எடுங்க, விலக மாட்டுங்க. உங்க தலைமையில கார்த்திக் சாருக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் நடக்குமா? ஒரு நாளும் நடக்காது. அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுதான் என்னுடைய ஒரே லட்சியம். கூட்டு போமா, வெளியே போமா. என்ன ஆச்சு? ஏன் உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? எதுக்கு என் சக்தியை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க நீங்க? யார் சார்? நான் சக்தியோட ஹஸ்பண்ட். நீங்க எதா இருந்தாலும் உள்ள இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேளுங்க. என்னங்க விளையாடுறீங்களா? அந்த பொண்ணை கடத்தினவங்களை விட்டுட்டு காப்பாத்தினவங்கள அரெஸ்ட் பண்ணுவீங்களா? சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்குது. இப்ப மட்டும் என்ன? அம்மா போனாங்க. எங்க இருந்து அவளை உயிரோட பாக்குறது? அவதான் செத்துட்டாளே. பூஜா, பிரியா மயக்கமா தானே இருந்தா? இல்லடா, அவ செத்துட்டா. யோ, சாரி சக்தி, கொன்னுட்டா.
கான்ஸ்டபிள் உங்களை கூட்டிட்டு போய் வண்டியில சார். ஒரே நிமிஷம் சார், அப்ப அப்படி பண்ணிருக்க மாட்டா சார். நாங்க காப்பாத்திர சார் கூட்டிட்டு வந்தோம். அமைதியா இருங்க, இவங்க ஜீப்ல எடுத்துங்க, வண்டியில ஏறு. அம்மா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா, என் மருமகன் சொல்லுங்கம்மா. அம்மா பிளீஸ்மா, அம்மா அவ அப்படி பண்ற ஆள் எல்லாம் இல்ல இல்லம்மா. அம்மா என்னம்மா நீங்க சக்தி? சக்தி நீ ஒண்ணு பயப்படாத, நம்ம தப்பே பண்ணலாம், அப்படி எதுக்கு பயப்படணும் சரியா? நான் இருக்கேன், நான் வந்து காப்பாத்துறேன். பண்ணிருக்க மாட்டாங்க சார். சக்தி பாடா, நம்ம நினைச்ச மாதிரி நடந்துருச்சு. இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சார், அந்த பொண்ணு செத்துடுச்சு சார். இந்த பணம் நான் கொடுத்தது தான், இது என்னோட பேக் தான். இவ ஏன் மருமகன்? பிரியாவை இவதான் கடத்தி கொலை பண்ணி இருக்கிறாங்கிறப்போ நான் எங்க வேணாலும் வந்து சாட்சி சொல்வேன் சார். என்ன கேஸ் சார்? அந்த மர்டர் கேஸ். உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னானே. ஆமா சார். மெல்போர்கன் சார், அதை என்ட்ரி போட்டு எஃப்ஐஆர் போடுங்க. சரிங்க சார். அந்த பொண்ணுகிட்ட கையெழுத்து வாங்கிக்கோங்க. சரிங்க சார். வாமா ஏமா, கூட்டு வாங்க. இங்க வா, இப்படி உட்காரு, உட்காருமா. சொல்லுங்க சார். சார், இந்த பொண்ணு ஏமா, உன் பேர் என்னம்மா? சக்தி. வயசு? 23. உன் வீட்டுக்காரர் பேரு? வெற்றி. வயசு? 26. அட்ரஸ் சொல்லுமா? சரிங்க வா, இதுல ஒரு கையெழுத்து போடு. கூட்டு போமா. மாமா வா. அப்பா நம்ம கிளம்பலாம்ப்பா. பிரியாவை வேற மாதிரி ட்ரேஸ் பண்ணி பார்ப்போம்ப்பா. இவங்களெல்லாம் நம்பி நாம அவளை மிஸ் பண்ணிடக் கூடாது. நீ வேற ஏண்டா இருக்கிற பிரச்சனை பார்த்தாதா? இந்த பார், இப்ப நம்ம போயிட்டோன்னு வச்சுக்க, அந்த பொம்பளை பேய் ஆட்டம் ஆடுவா. டேய், இருந்தது இருந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. டேய், பிரியா கண்டிப்பா வருவாடா, நீ மோத நிம்மதியா இருடா. ஹலோ. ஆமா. ஐயோ, இப்படி அநியாயமா கொண்டுட்டாங்களே. என்னாச்சு, ஏன் இப்படி உளறீங்க? பிரியாவை கொண்டுட்டாங்களாப்பா. என்ன பண்றாங்க?
பிரியாவோட பணம் தான் கிடைச்சிருக்கா. இல்ல இல்ல, யாரோ உங்களுக்கு தப்பா சொல்லிருக்காங்க. இப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. இப்ப யாரு உங்களுக்கு போன் பண்ணி சொன்னது? ரங்கநாயகி அம்மா வீட்டு கணக்கு பிள்ளை தான் போன் பண்ணி சொன்னாரு. பிரியாவோட பணம் தான் கிடைச்சுதான். அந்த சக்தி எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்கா தெரியுமா? அநியாயமா கொண்டுட்டாங்களே, அவ என்ன தப்பு பண்ணா? இப்படி நல்ல பொண்ணா இருந்தது அவ்வளவு தப்பா? அடுத்தவங்க திக்கு நான் கஷ்டத்துல பேசுறாங்கன்னு சொல்றவ, அப்படிப்பட்ட நல்லவளை போய் கொண்டுட்டாங்களே. யார் பண்ணாங்கன்னு தெரியல, யாரு பண்ணிருந்தாலும் அவங்கள சும்மா விட மாட்டேன். இதெல்லாம் யார் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் அந்த பாழப்பட சக்தி தான் பண்ணிருப்பாங்க. கொலையை யார் பண்ணிருந்தாலும், அந்த சக்தியே பண்ணிருந்தாலும் அவங்கள சும்மா விட மாட்டேன். ஏங்க, ஏன் எங்க போறது? கார்த்தி நில்லுடா. அக்கா, அம்மா எங்க? உள்ள கிச்சன்ல வேலையா இருக்காங்க போல. அவங்களதான் எந்த வேலையும் செய்ய வேண்டாம்னு சொல்லிருக்காங்கல்ல. கால வேற பிராக்சர் ஆயிருக்கு. இதெல்லாம் நீ செய்ய வேண்டிதானே? நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்கடி. ஏய், உங்களுக்கு என்ன இங்க வேலை? முதல்ல எங்க வீட்டை விட்டு வெளியே போங்க. ஏய், என்ன சும்மா கத்திட்டு இருக்க? என்ன உங்க வீடு? உங்க வீடு? இது என் புருஷனோட வீடுதான், புரியுதா? ஓவரா பேசிக்கிட்டு. இது எங்க அம்மா வீடு, முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. தொடர்ந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு நுழையும் மாமி, அந்த மாதிரி வந்து நிக்கிறீங்க. என்னது? ஏய், அப்படின்னு பார்த்தா நீயும் ஆத்தாலும் எத்தனை வாட்டி என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அப்போ உங்களே என்ன சொல்றது? இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க. டேய் சங்கிலி, இவளை வாய மூட சொல்லு. ஏய், இப்ப வாய மூறியா இல்லையா நீ? மீனாட்சி, மீனாட்சி, வெளிய வா. எங்க போன? உனக்காக ஒரு நல்ல செய்திய கொண்டு வந்திருக்கேன். சங்கிலி, இது என்னடா புது கோலம்? வழக்கமா பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டே எல்லாரையும் ஏமாத்தி நீ நினைச்ச காரியத்தை சாதிச்சிருவ. இப்ப எதுக்காக இந்த கோலம்? யார ஏமாத்துறதுக்கு? ஏன் சங்கிலி, இவ தான் இந்த மாதிரி பண்றான்னு பார்த்தா இவ பெரிய பொண்ணு, அதுக்கு மேல போலயே. ஏய், எங்க வீட்டுக்கு வந்து என்ன பேசிட்டு இருக்க? முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. டேய், கொஞ்சம் ஆஃப் பண்ணிடா இவள, சும்மா பேசிக்கிட்டு பாரு. அக்கா பேசுற வரைக்கும் வாய மூட்டு சும்மா இருக்கு. இல்லன்னு வையன், அப்படியே செவுல்ல வச்சு இருக்கிறேன். புஷ்பா, என்ன பேசிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா வெளியில போ, இல்லனா நடக்கறதே வேற. ஏ சங்கிலி, நடக்கவே முடியலையா? இதெல்லாம் நடக்கிறது வேறையா? முதல்ல உன் பொண்ணுக்கு மரியாதைனா என்னன்னு சொல்லி கொடு. எனக்கு என்ன, உன் பொண்ணு உன் பாடு. என்கிட்ட நீ ஏதோ பெருசா சவால் விட்டல்ல? என் பொண்ணுங்க மாதிரி ஊர் உலகத்துல உண்டா அது இதுன்னு என்னம்மா பெருமை பீத்தன? அதுல ஒருத்தி கலெக்டராக போறா, ஊர் உலகத்தையே ஆள போறான்னு சொன்னல்ல. என்னெல்லாம் டயலாக் பேசின மீனாட்சி. அதெல்லாம் நடக்கும். சக்தி இதே ஊருக்கு கலெக்டராக தான் போறா, நீங்க பாக்க தான் போறீங்க. பாரா சங்கிலி. ஏன் சங்கிலி, நம்ம லாயருக்கு போன போட்டு கொலைகேசுல ஜெயிலுக்கு போனவங்க கலெக்டர் ஆக முடியுமான்னு கொஞ்சம் விசாரிய. பாவம், படிச்ச ஒண்ணும் தெரியாது போல இருக்கு. நீ தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த, இந்த வயசுல நீ கலெக்டருக்கு படிக்க போறியா? அப்படி சந்தேகம் இருந்தா நீங்களே உங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு போன் பண்ணி கேளுங்க. தேவையில்லாம எங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்புறம் நான் போலீஸ்க்கு கால் பண்ணி கூப்பிட வேண்டியிருக்கும். நீ என்ன கூப்பிடுறது? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே வந்துருவாங்க. இத பாரு, தப்பா எடுத்துக்காத. உன்னை நான் பாராட்டிட்டு போலான் தான் வந்தேன்.
நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தனியா ஒத்த ஆளா நின்னு உன் பொம்பளை பிள்ளைங்கள சூப்பர் சூப்பரா வளர்த்திருக்க. அதுலயும் ஒருத்தி கலெக்டர்னு பேரை சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காளே, அடடே என்ன ஒரு பொறுப்பு! தைரியம்னா அவளுக்குதான் தைரியம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இப்ப நீ என்ன சொல்ல வர? ஏன் துர்கா, உங்க அம்மாவுக்கு எதுவும் தெரியாதா? இல்ல எப்பவும் போல உங்க அம்மா கிட்ட சொல்லாம மூடி மறைச்சிட்டீங்களா? ஏன் யமுனா, நீ கூட வா சொல்லல. தெரிய வேண்டியதெல்லாம் நாங்களே தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல தயவு செஞ்சு கிளம்புறீங்களா? அட இருமா, சொல்ல வேண்டியதை சொல்ல வேணாமா? அப்படி நீயே இருக்க சொன்னாலும் இந்த ராஜ மாளிகையில நான் ஒண்ணு இருக்க போறது கிடையாது. என்ன, கொஞ்சம் இரு. ஏமா மீனாட்சி, ஓ மூத்த பொண்ணு யமுனா இருக்கால, இவளை ஒருத்தன் கல்யாணம் பண்ணானே, அவன் யாரு? யார் அவன்? கார்த்தி. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன மீனாட்சி திரு திருன்னு முழிக்கிற? அப்போ உன் பொண்ணுங்க நான் சொன்ன மாதிரி ஒண்ணுமே சொல்லலையா? உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. நானே சொல்றேன், அந்த கார்த்தி வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறானா? அதுவும் எப்போ? இன்னைக்கு. என்ன யமுனா, என்னம்மா இதெல்லாம் உண்மையா? உனக்கு இதெல்லாம் தெரியுமா? சொல்லு. கொஞ்சம் பொறுமையா இரு. ஏண்டி என்கிட்ட முன்னாடியே சொல்லல? இரு, எதுக்கு இவ்வளவு பதற? இன்னும் நிறைய இருக்கு, அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் பண்ண. என்ன கல்யாணம் நடக்கல, நின்னு போச்சு. உன் கலெக்டர் பொண்ணு இருக்கால, அவ பவர் அவ காட்டிட்டான். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சுல, உங்க தகவலுக்கு ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு கிளம்புங்க. அட இருமா, பாதியிலேயே கதைய கேட்டுட்டு விட்டா உங்க அம்மா வள ராத்திரியில நிம்மதியா தூங்க முடியுமா? ஒரே நிமிஷத்துல முழு கதையையும் சொல்லிட்டு போயிடுற மீனாட்சி, அதுக்குள்ள நீ நெஞ்ச பிடிச்சிட்டு உட்கார கூடாது. கல்யாணம் எப்படி நின்னு போச்சு தெரியுமா? எங்களுக்கு ஒன்னும் தெரிய வேண்டாம். எங்க சக்திக்கா அதை நடக்க விட்டுருக்க மாட்டான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இருமா, கல்யாண பொண்ணு இல்லாம எப்படி கல்யாணம் நடக்கும்? உங்க சக்தி இருக்கால, அதான் உங்க சக்தி அக்கா, அவ கல்யாண பொண்ண கடத்திட்டான். அதோட மட்டும் விடல, கார்த்தி மேல உள்ள கோபத்துல அந்த பிரியா பொண்ணு இருக்கால, அவளை உலகத்தை விட்டே அனுப்பிட்டா. என்னது, என்ன சொல்ற நீ? ஏன் பொண்ணா, இத பாரு, சும்மா சக்தி மேல பழி போடாத. அபாண்டமா இப்படி பழி போடுறதே பழுப்ப போச்சுல உனக்கு. அபாண்டமா உன் பொண்ணுதான் கொலை பண்ணா, அத நான் சொன்னா என்ன அபாண்டமா பேசுறேன்னு சொல்ற? சாரிதான். இத பாரு, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ இருக்க பத்தியா தைரியமா தான் உன் பொம்பளை பசங்களை வளர்த்து வச்சிருக்க. நீ பெரிய ஆளு, கங்கராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். ஏய் என்ன நீ உளறிக்கிட்டே இருக்க? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத, முதல்ல நீ வெளியே போ. போ அம்மா, நீ உள்ள போ. சங்கிலி, அம்மா காரிக்கு தான் விஷயம் தெரியாதுன்னு நினைச்சோம், ஆனா இதுங்களுக்கே தெரியாது போல இருக்க. அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா நிக்கிறாளுங்களே. என்னக்கா, உண்மை தெரியலையா இல்ல தெரிஞ்சுகிட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களா? ஊரு பூரா அந்த நியூஸ் காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு, அதுல ஒரு பொறி கூடவா இந்த வீட்டுல வந்து சேரல? இப்போ போன்லலாம் கூட நியூஸ் பார்க்கலாமே, எப்படி பார்க்கலையா?
சொல்றாங்க இவங்க? கடவுளே, அம்மா என்னென்னமோ சொல்றாங்களேடி. என் பொண்ணு அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டா. நீ போய் சொல்ற புஷ்பா. நாங்க ஒண்ணும் போய் சொல்லல. ஏண்டா சங்கிலி, அப்போ ஒருவேளை போலீஸ்காரங்க போய் சொல்லிருக்காங்களோ? சக்திய வேற பொய்ய அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்களே. ஐயோ, இந்நேரம் டிவியில செய்தியா வந்திருக்குமே. ஐயோ ஐயோ, இன்னைக்கு சாயங்காலம் பேப்பர்ல கொட்ட எழுத்துல அவ பேரு வருமே. மீனாட்சி, நான் வேணா சங்கிலியை விட்டு அந்த நியூஸ் பேப்பரை எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்லவா? பாவம் பொம்பளை பிள்ளைங்க, நீங்க கோர்ட்டுக்கு போவீங்களா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போவீங்களா? அங்கெல்லாம் வேணாங்க, நானே வாங்கிட்டு கொடுக்குறேன். உன்னால அங்க உள்ளயே விட மாட்டாங்களே. நீ என்ன பெரிய ஜட்ஜா இல்ல ஹைகோர்ட் லாயரா? இது சும்மா இல்ல, கொலை கேஸ். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ ஓ வேலைய பாத்துட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்பு போ. என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். ஏன் சங்கிலி திமற பாத்தியா இதுங்களுக்கு? இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு இவ்வளவு திமற ஆக கூடாது. நல்லா வளர்த்து வச்சிருக்கா மீனாட்சி. இதுங்களுக்கெல்லாம் இது பத்தவே பத்தாது. இந்த ஊரே சேர்ந்து ஒவ்வொருத்தையும் ஊரை விட்டு அடிச்சு துரத்தணும்.